எப்படி இருக்கு பாப்பா? பிடிச்சிருக்கா? ஏழு நாளுக்கு விதவிதமா பிரெட்ல ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல ரெண்டு தக்காளி பழத்தை ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பிரெட் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு நாலு பிரெட் எடுத்துருக்கிறேன், அதுவும் ஹோல் வீட் பிரெட். உங்களுக்கு என்ன பிரெட் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உருகினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை இதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பா ஆற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்பதான் இந்த பிரெட், நம்ம பண்ண போற இந்த மசாலா பிரெட் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை ஃப்ரை பண்ணல அப்படின்னா நம்ம தக்காளி பேஸ்ட் எல்லாம் சேர்க்கும் போது பிரெட் ரொம்ப சொத சொதன்னு ஆயிடும். ஃப்ரை பண்ண இந்த பிரெட் எல்லாம் எடுத்து தனியா வச்சுக்கிட்டு அதே கடாயில ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதை வதக்கி விட்டா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அதுல நம்ம தக்காளி பேஸ்ட், நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு 20 seconds அளவு நல்லா கலந்து விட்டுட்டு இதுல நம்ம பொடிகள்லாம் சேர்க்க போறோம். மஞ்சள் பொடி 1/4 teaspoon, மிளகாய் பொடி 1/2 teaspoon, அப்புறம் கரம் மசாலா 1/2 teaspoon, அப்புறம் இந்த இதோட டேஸ்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக 1/2 teaspoon அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நாம சேர்த்த பொடிகளோட பச்சை வாசனையும் இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டு இதுல 2 tablespoons அளவு டொமேட்டோ சாஸ் சேர்க்கிறேன். உங்ககிட்ட சப்போஸ் டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா 1 தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, நல்லா அரைச்சு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சேமா தான் இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி குக் ஆனதுக்கு அப்புறமா இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். நாம வதக்கி வச்ச இந்த பேஸ்டும் பிரெட்டும் நல்லா கோட் ஆற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.